சாஸ் கூட தொட்டுக்க போறேன் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு ஷாராட்டோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப யம்மியான ஒரு ரெசிபி க்ரீமியா மேக்கரோனி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அததான் ஒரு ஸ்நாக் ரெசிபியா இன்னைக்கு நம்ம பண்ண போறோம் அது எப்படி என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா சைடுல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை டாப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் டாப் பண்ணி விட்டுருங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு இன்னைக்கு நான் 180 கிராம் மக்ரோனி எடுத்துக்கேன் ஒரு பவுல்ல இப்போதை உள்ள சேர்த்துறலாம் இப்போ நம்ம வாட்டரை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் வாட்டர் பாயில் ஆயிருச்சு பாயில் ஆன வாட்டரை இந்த மக்ரோனில ஊத்தி வச்சிரலாம் இதல லைட்டா ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கோங்க நான் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணிருக்கேன் லைட்டா கலந்து விட்டுக்கலாம் ஒட்டாம இருக்கும் சுடு தண்ணில மக்ரோனில ஊத்தி ஒரு 3 நிமிஷம் வச்சா போதும் அப்பதான் சரியா இருக்கும் இல்லனா ரொம்ப கொலகொலன்னு ஆயிடும் இதில இருந்து தண்ணி வடிகட்டியாச்சு தண்ணி வடிகட்டி கோல்ட் வாட்டர்ல ஒரு கா அலசி இத எடுத்து வச்சுக்கோங்க 50 கிராம் மொசரெல்லா சீஸ் எடுத்துக்கேன் அத நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கடாய் எடுத்துக்கேன் கடாய் சூடாயிருச்சு இப்போ பட்டர் சேர்த்துறலாம் பட்டர் எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க 1/2 ஸ்பூன் மைதா சேர்த்துக்கலாம் 1 மினிட்க்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க எந்தவித கட்டியோ இல்லாத மாதிரி அடியும் குடிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க 2 கப் பால் சேர்த்துக்கலாம் மீடியம் ஹீட்ல வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க கொஞ்சம் க்ரீமி ஆகும் ஒரு ஸ்பூன் ஒயிட் பெப்பர் சேர்த்துக்கலாம் ஒயிட் பெப்பர் இல்லனா நீங்க பிளாக் பெப்பர் கூட சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கலந்து விட்டுறலாம் நல்லா இந்த ஹோல் process-அ சிம்ல வச்சே நீங்க பண்ணிக்கோங்க இப்போ ஒரு 3 to 4 minutes ஆயிருக்கு இந்த நேரத்துல ஒரு கப் பால் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே நம்ம திருவி வச்சிருக்க சீஸையும் ஆட் பண்ணிரலாம் இப்போ இத கலந்து விட்டுறலாம் சீஸ்லாம் நல்லா உருகுற வரை வச்சுக்கோங்க और 1 मिनट ஆயிருக்கு இப்போ பாருங்க நல்லா சீஸியா இருக்கு 1/2 ஸ்பூன் chili flakes ஆட் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிரலாம் ரெடி பண்ணி வச்சிருக்க சாஸ் இப்போ நல்லா ஆற விட்டுறலாம் சாஸ் ஆறாம நம்ம மக்ரோனில சேர்த்தோம் அப்படினா அது ரொம்ப வெந்து போய் ரொம்ப கொலகொலன்னு ஆயிரும் அதனால அப்படி இருக்க கூடாதுங்கிறதுக்காக நான் இப்போ ஆற வச்சுக்க போறேன் சாஸ் நல்லா ஆறிடுச்சு இப்போ உள்ள சேர்த்துறலாம் இத நல்லா கலந்து விட்டுறலாம் இப்ப இந்த மிக்சரை ஒரு 15 மினிட்ஸ் ஃப்ரீசர்ல வச்சு எடுத்துக்கோங்க அது ஃப்ரீஸ் ஆயிட்டு இருக்க டைம்ல நம்ம இத பொரிச்சி கோட் பண்ணி எடுக்கிறதுக்காக மூணு பொருட்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு எக் சேர்த்துக்கலாம் முட்டை உடைச்சு ஊத்திரலாம் முட்டை நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு நாலு துண்டு பிரெட் எடுத்து நல்லா மிக்ஸில கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கேன் அது இப்ப உள்ள சேர்த்துக்கலாம் இதுதான் நம்மளோட பிரெட் கிரம்ஸ் கூடவே ஒரு ஸ்பூன் பிசா ஹெர்ப்ஸ் எடுத்துக்கலாம் mix பண்ணி விட்டுறலாம் பிசா ஹெர்ப் இல்ல அப்படினா ஆரிகானோ கூட சேர்த்துக்கோங்க அதுவும் இல்லனா எதுவும் சேர்க்காம பண்ணிக்கோங்க ஒரு கப் மைதா மாவு எடுத்துக்கேன் அதையும் ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சிரலாம் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தாச்சுல இத இப்ப உருண்டைகளா உருட்டிரலாம் ஃபர்ஸ்ட் இந்த மைதா மாவுல லைட்டா போட்டு எடுத்துக்கோங்க இத லைட்டா முட்டையில டிப் பண்ணிரலாம் பிரெட் கிரம்ஸ்ல போட்டுறலாம் ரெடி ஆயிருச்சு இத ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம் நம்மளோட பால்ஸ்லாம் சூப்பரா ரெடி ஆயிருச்சு நம்ம நல்லா கோட் பண்ணி வச்சிருக்க இந்த பால்ஸ் எல்லாத்தையும் ஒரு 20 மினிட்ஸ்க்கு ஃப்ரீசர்ல வச்சுக்கோங்க ஃப்ரீசர்ல வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திக்கலாம் தேங்காய் ஊத்தி இருக்கேன் நானு எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு ஹை ஹீட்ல வச்சு சூடு பண்ணிருக்கு இப்போ நம்மளோட பால்ஸ் மீடியம் ஹீட்ல வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஒரு உருண்டைகளை எடுத்து உள்ள சேர்த்துறலாம் ஒரு சைடு நல்லா பிரவுன் ஆயிருச்சு இப்போ இன்னொரு சைடு ஃப்ளிப் பண்ணி போட்டுறலாம் முதல்ல நீங்க கலந்து விட்டுட்டீங்க அப்படினா பிரிஞ்சு வந்துரும் ரெடி ஆயிருச்சு இப்போ இத வெளிய எடுத்துறலாம் இந்த மாதிரி எல்லா துண்டுகளையும் பொரிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட க்ரீமி மேக்ரோனி பால்ஸ் டேஸ்ட் பண்ணிரலாம் டொமேட்டோ சாஸ் கூட தொட்டுக்க போறேன்
நல்ல க்ரீமியா இருக்கு இந்த பாருங்க கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சூப்பரா இருக்கும் நான் தொட்டு சாப்பிட யூஸ் பண்ண டொமேட்டோ சாஸ் நம்ம சேனல்ல ஆல்ரெடி எப்படி பண்ணனும்னு போட்டுருக்கோம் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் செக் பண்ணிக்கோங்க இந்த